உங்க எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்விக்கான ஆய்வறிக்கை. 47 சயின்டிஸ்ட் சேர்ந்து எழுதியிருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, 47 பேர். ஒருத்தர் போய் சொல்லலாம், ரெண்டு பேர் போய் சொல்லலாம், 47 பேர் இந்தியா முழுக்க சேர்ந்து ஒரு ஆர்டிகல் இருக்கு. என்ன ஆர்டிகல் தெரியுமா? நீங்க எல்லாரும் உங்க உள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கான ஆர்டிகல் தான். திடீர்னு செத்து போறவங்க கூட்டிகிட்டே இருக்காங்களே, மனசுல இருக்கா? திடீர் நேற்று வரைக்கும் நல்லா இருக்காங்க, 35 வயசுல மாரடைப்பு, 34 வயசுல நேத்து பார்த்தேன் சார், இன்னைக்கு இறந்து போயிட்டாரு. என்ன நடக்குது? ஒருவேளை இந்த கோவிட் வேக்சினா இருக்குமோ, இந்த கேள்வி நம்ம அத்தனை பேருக்குள்ளயும் இருக்கு. அதுக்காக ஒரு பெரிய ஆய்வு. என்ன ஆய்வு தெரியுமா? இந்தியா முழுக்க மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும், இந்த மார்ச் 2023லேருந்து இந்த அக்டோபர் வரைக்கும், சாரி அக்டோபர் 22லேருந்து மார்ச் 23 வரைக்கும் எவ்வளோ டெத்து நடந்திருக்கு தெரியுமா? 29,171 டெத்து. எப்படி 29,000 பேர் எப்படி இறந்து போயிருக்காங்க? முந்தின நாள் சாயந்தரம் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தவங்க, முந்தின நாள் சாயந்தரம் நண்பர்களோடு பேசி கொண்டிருந்தவங்க, அலுவலகத்தில் உரையாடி கொண்டிருந்தவங்க, அடுத்த நாள் இறந்தவர்களை மட்டும் முழுக்க கணக்கு போட்டு இந்த 29,000 பேர் எதனால் இறந்து போனாங்க, அது ரிவர்ஸில் யார் செத்து போயாச்சு, எதனால் இறந்திருக்கக்கூடும் என்பதை அவர்களுடைய மருத்துவ அறிக்கைகள், ஒருவேளை அட்டாப்சி பண்ணி தான் அந்த ரிசல்ட்டு, குடும்பத்தில் விசாரிக்கிறது, இவர் எப்படி இருந்தார், என்ன செய்கிறாரு, எப்படி சாப்பிட்டார், என்ன தூங்கினார், இப்படி எல்லாம் ஆராய்ச்சி செய்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கோவிட் வேக்சினுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அதே காலகட்டத்தில் அதே வயதில் அதே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற சில பேரை ஒப்பிட்டு அவர்கள் அந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதனால் இருக்குமான்னு தெரியல, அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இதில் 700 கடைசியாக அவங்க நேரோ டவுன் பண்ணி ஒரு 740 பேரை டார்கெட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா சில பேர் வந்து ஒத்துழைக்கலை, அவங்க குடும்பம் ஏற்கனவே ஒரு பய இழந்து நிற்கிறோம், ஒருத்தங்களை நீ வேற கேள்வி கேட்க வந்துட்டியான்னு சொல்லி பல பேர் வந்து அந்த ஆய்வுக்கு ஒத்துழைக்கலை. ஆய்வுக்கு ஒத்துழைச்சி எல்லா டேட்டாவும் கிடைச்ச 750 பேரில் அவங்க கண்டுபிடிச்சது பல பேர், கிட்டத்தட்ட 18% மேலே சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லாதவர்கள். அதெல்லாம் என்ன பண்ண போகுது? HbA1c 8 இருந்துட்டு போட்டும், 9 அதெல்லாம் என்னையா செய்யப்போகுது? நான் நல்லா இருக்கேன், இவன் தான் ரிப்போர்ட்டில் 180ங்கிறான், HbA1c 9ங்கிறான், டாக்டர் வேற பக்கம் பக்கமாக ஃப்ரெண்ட்டு அடிஷ்னல் ஷீட்லாம் வாங்கி ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து சும்மா எனக்கு ஐஎம் ஓகே, ஐஎம் ஆல் ரைட், இதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த குரூப்பில் 18% பேர் மரணம் அடைந்திருக்காங்க. இன்னொரு 11% பேர் யாருன்னா ஆகக்குடிகாரர்கள், பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். பிஞ்ச் ட்ரிங்கிங்னா ஒரு அளவுக்கு மேல் குடிக்கக்கூடிய பழக்கம் தினசரி இருக்கவங்க 11% இறந்து போயிருக்காங்க. இன்னும் சில பேர் அதில் ஒரு 12% தெரியல, மன மறந்து போச்சு, அவர்கள் வந்து நாளைக்கே நான் சல்மான் கான் ஆகணும், நாளைக்கே நான் ஹிருத்திக் ரோஷன் ஆகணும் அப்படின்னு போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணவங்க, 6-pack கொண்டு வரணும், 8-pack கொண்டு வரணும்னு அதிக அளவில் முன்பயிற்சி இல்லாமல் தன் உடலை படிப்படியாக தேற்றாமல் அதீத உடல் உழைப்பு செய்து ஜிம்மில் போனவங்க 8% பேர் இறந்து போனதில்லை. நம்ம நிறைய ஊடகங்களில் பார்த்துட்டு இருப்போம், அந்த புனித் ராஜ்குமார்லாம் இறந்தப்போ வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு டக்குன்னு இறந்து போனவங்களுடைய இதெல்லாம், அது ஒரு 8% பீப்புள் இருக்காங்க. இன்னொரு 10% பீப்புளுக்கு அவன் ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கான், அது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லியிருக்காருன்னா, இறந்து போனவர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் 40 இறந்து போயிருக்கார், அவங்க அண்ணனோ சித்தப்பாவோ இல்லை பெரியப்பா பையனோ, அப்படி நேரடி இரத்த உறவினரில் யாரோ ஒருத்தர் 45 வயது 50 வயதில் இறந்து போயிருந்தாங்கன்னா நாம் 45-50 வயதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜெனட்டிக்கலாக நம்ம தாய் தந்தையருடைய வெசல் தான் நமக்கு இருக்கும், ரத்த ஓட்டங்கள் ரத்த நாளங்கள் எல்லாம் அப்பா அம்மாவை பொறுத்து நமக்கு இருக்கும். அப்போ அப்படி குடும்பத்தில் ஒரு 45 வயதில் இறந்தவர்கள் நம் குடும்பத்தில் இருந்தால் நாம் நம்ம சர்க்கரையை இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கணும், நம்ம இரத்த கொதிப்பை கட்டுப்பாடாக வச்சுக்கணும், மாரடைப்பை கட்டுப்பாடாக வராதபடி இரத்த கொழுப்பை சரியாக வைத்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நாம் கொஞ்சம் இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா காயல் பட்டணத்தில் 95 cm மழை ஒரே நாளில் பெய்யும்னு எவனாவது சொல்லியிருந்தா நம்பியிருப்போம் நம்ம, யாராவது அதை சொல்லி, ஆனால் சொன்னார்கள் சூழலியலாளர்கள், என்விரான்மெண்டாலஜிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, இனி மழை கொட்டும் பெய்யாது, மழை பெய்தல் வேற, கிளவுட்ஸ் அதை
மடை கொட்டுறது, அப்படியே மேகங்கள் உடைந்து கொட்டக்கூடிய தன்மை தான் இனிமே வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சூப்பர் எல்நினோ, எல்நினோ அதாவது கடல்ல பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்க பகுதி கடுமையான வெப்பத்தில் போய் கொண்டே இருக்கிறது. அந்த புவி வெப்படையும் போது அங்கே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இரத்த அழுத்தங்கள் எல்லாம், இது அழுத்தங்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இனிமேல் மழை காலமாக இருக்காது, மான்சூன் காலமாக இருக்காது, புயல் காலமாக இருக்கும். தொடர்ந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசிகிட்டு இருக்கவங்க எழுதுனது, சென்னையை கொட்டி தீர்த்துச்சு, அதுக்கப்புறம் தூத்துக்குடி நிலையில் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் போக முடியாமல் பசியோடும் வருத்தத்தோடும் இருக்கக்கூடிய இடமாக அங்கங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு நான் சொல்லேன்னா, அறிவியல் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது சில விஷயங்கள், அதை பாரபட்சம் இல்லாமல் பார்க்கணும். டிஸ்பேஷனேட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தின் மேல் பிடித்தம் வைத்து கொண்டு இதுதான் சரி இதுதான் தப்புன்னு பேசக்கூடாது. பாரபட்சம் இல்லாமல் யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க, இதில் ஏதாவது இந்த தகவல்களில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குன்னு பார்த்து நான் நகரணும். இப்படி நம்ம வந்து எப்படி மழை கொட்டி தீர்த்ததோ, எப்படி வந்து இப்படி ஒரு புயல் வெள்ளம் வருகிறதோ, அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிற விஷயம், இந்த சர்க்கரை கட்டுப்பாடாக இல்லாமல் இருக்க இருக்க பல நோய்க்கூட்டத்தில் நாம் அத்தனை பேரும் சிக்குவோம் அப்படிங்கிறாங்க. நான் தமிழக அரசினுடைய திட்டக்குழு உறுப்பினர், அடிக்கடி நாங்கள் வந்து புள்ளி விவரங்களை வைத்து அடுத்த திட்டங்கள் என்னென்னு இப்போ அரசு செயலர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு திட்டம் மீட்டிங் நடக்கு. அப்போ மூத்த மருத்துவர்கள் வந்து 500 பெட் உள்ள வெறும் டயாலிசிஸ் சென்டர் வந்து சென்னையில் ஒன்று கட்டணும் அப்படிங்கிறாங்க, அரசாங்கத்திலேருந்து கட்டணும் அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப நாங்கள் வந்து அதுக்கான பண செலவை மனதில் வைத்து கொண்டு, எதுக்கு சார் 500 பெட்டு உள்ள டயாலிசிஸ் சென்டர்னா, ஒரு டயாலிசிஸ் யூனிட்டில் ஒரு நாளைக்கு 6 பேருக்கு பண்ண முடியும், 2-3 மணி நேரம் ஆகும். அப்போ 6 பேருக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு டயாலிசிஸ் பண்ணணும், அதெல்லாம் எதுக்கு இப்போ அப்படின்னோடனே அந்த டாக்டர் சொன்னார், சார் எங்கே இருக்கீங்க, இன்னும் ஒரு 2 வருஷத்தில் எந்த ஆஸ்பத்திரிலையும் நீங்கள் டயாலிசிஸ்க்கு இடம் கிடைக்காது, நீங்கள் வந்து அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும், எனக்கு காலையில் 2 ஸ்லாட் கொடு, மத்தியானம் ஸ்லாட் கொடு, ஒருவேளை புக் மை ஷோ அமேசான்லாம் பதிகிற மாதிரி முன்பதிவு பண்ண வேண்டியிருக்கும், டயாலிசிஸ்க்கு எனக்கு வந்து இந்த ஸ்லாட் வேணும். அந்த அளவுக்கு மிக அதிக அளவில் சிறுநீரக நோய் வந்து இந்த சர்க்கரையினுடைய கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரையினால் கூடிக்கொண்டே இருக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் டயபெட்டிக், 8 கோடி பேரில் 1 கோடி பேர் டயபெட்டிக். இந்த 1 கோடி பேர் டயபெட்டிக் எல்லாருக்கும் தெரியும், தெரியாத விஷயம் என்ன தெரியுமா, வெறும் 10 லட்சம் பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க, 10.3 10 லட்சம் பேர் தான் நோயை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க, மீதி 90 லட்சம் பேரும் மச்சினை விட்டு கல்யாணம், நான் எப்படி மைசூர் பாகு சாப்பிடாமல் இருக்கிறது, போகும்போது சர்க்கரை போட்டு டீ கொடுத்துட்டாங்க, நான் எப்படி வேண்டான்னு சொல்கிறது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு HbA1c-யை வந்து 8-9 வைத்து கொண்டிருப்பவர்கள் மிக மிக அதிகமான பேர். இந்த 90 லட்சம் பேரில் கட்டுப்பாடு இல்லாத 90 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அதில் 30 லட்சம் பேர் ஆணித்தரமாக அவர்களுடைய ஆயுட்காலத்தில் சிறுநீரக நோயவோ மாரடைப்பையோ ஒருவேளை புற்றுநோயவோ பெற முடியும். புற்றுநோய் இன்றைக்கி நிறைய கூடிக்கிட்டே இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த புற்றுநோய்கள் கூடிகிட்டே இருக்கிறதுக்கான ஒரு காரணம் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை. ஏன்னா புற்றுநோயாளிகளில் 18-20% பேர் அன்கன்ட்ரோல்டு டயபெட்டிக், நல்லா புரிஞ்சுக்கணும். புற்றுநோய்னா வந்து ஜெனட்டிக்கலாக வரும், அப்பா அம்மாவுக்கு இருந்தால் வரும், இல்லைனா புகைப்பிடித்தா மது இருந்தனா வருங்கிற தகவல் எல்லாம் தாண்டி சர்க்கரை கட்டுப்பாடு இல்லை என்றாலும் புற்றுநோய் வரும். நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய எபிஜெனட்டிக் மியூட்டேஷன் அப்படிம்பாங்க, அந்த பிறழ்வுபட்ட செல்கள் உருவாகிறதுக்கு கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை ஒரு காரணம்.